திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 622, அதிகாரம் இடுக்கண் அழியாமை. அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த நார்மன் வின்சென்ட் பீலே என்பவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். ஒரு முறை வாழ்க்கையில் பல தோல்வியடைந்து விரக்தியின் விளிம்பில் இருந்த ஒருவர் அவரை சந்தித்தார். தனது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடப்பதில்லை என்றும், தான் சிரமப்பட்டு செய்யும் எல்லா செயல்களுமே துன்பமாகவே முடிகின்றன என்றும் அவரிடம் புலம்பினார். பீலே அவரிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து வலது பக்கம் அவருடைய வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் இடது பக்கம் துன்பமான நிகழ்வுகளையும் எழுதச் சொன்னார். வந்தவரோ, என் வாழ்க்கையை பொறுத்தவரையில் வலது பக்கம் எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லை, வலது பக்கம் காலியாகவே இருக்கப் போகிறது என்று புலம்பிக் கொண்டே காகிதத்தை வாங்கினார். சிறிது நேரம் கழித்து பீலே காகிதத்தை அவரிடமிருந்து வாங்கி பார்த்தபோது வலது பக்கம் காலியாகவே இருந்தது. பீலே சில கேள்விகளை அவரிடம் கேட்க ஆரம்பித்தார். உங்களுடைய மகன் எப்போது சிறையிலிருந்து வந்தான் என்று பீலே கேட்டார். என் மகன் சிறைக்கே போகவில்லையே என்று அவர் கூறினார். இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தானே, இதை வலது பக்கம் எழுதலாமே என்றார். அடுத்ததாக, உங்களுடைய மனைவி உங்களை எப்போது விவாகரத்து செய்தார் என்ற கேள்விக்கு, என் மனைவி என்னுடன் தான் இருக்கிறார் என்றார். தொடர்ந்து, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தீர்கள் என்ற கேள்விக்கு, சாப்பிடாமல் நான் இருந்ததே இல்லை என்று பதிலளித்தார். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக பீலே கேட்க கேட்க வலது பக்கம் நிரம்பியது. ஆனால் இடது பக்கத்தில் எழுத இன்னும் இடம் இருந்தது. அப்போது பீலே அவரிடம், கடந்த காலத்தில் முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொண்ட மனிதர் இந்த உலகில் யாரும் இல்லை, அதுபோல முழுக்க முழுக்க துன்பமான நிகழ்வுகளை கொண்ட மனிதரும் யாரும் இல்லை, இவை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் சிலர் துன்பமான நிகழ்வுகளை மட்டுமே நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்து கொள்கிறார்கள். கடந்த காலம் நம் தலையை உடைக்கும் சுத்தியலாக இருக்கக்கூடாது, அது நம்மை முன்னோக்கி உந்தி தள்ளும் உந்து பலகையாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்று முடிவெடுங்கள், மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை நிலையாக தங்கும் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார். வெள்ளம் போன்று அளவற்ற துன்பம் வந்தாலும் அறிவுடையவர் அதனை தன் உள்ளத்தில் நினைத்தளவில் அது மறைந்து போகும் என்பதை, வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். துன்பத்தை மட்டும் நினைப்பது அறிவின்மை, தீர்வு கண்டு இன்பம் காண்பதே பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.